சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புது துணி புத்தாடை புத்தம் புதிய ஆடை. நாம் நிறைய பெருகுவதற்கு, நிறைய நாம் ஆடைகள் வாங்குவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் ஆடைகள் வாங்குவதுண்டு, அது எந்த நேரம் என்று கூட பார்க்காம அந்த ஆடையை உடுத்து விடுவார்கள். அப்படி சில பேர் இருப்பாங்க, சில பேர் நாள் பார்த்து உடுத்துவது உண்டு. ஆனால் நமக்கு நிறைய ஆடைகள் பெருகிக்கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு நாம் நினச்சோம் அப்படின்னா, அந்த ஆடைகளை நாம் என்று உடுத்த வேண்டும் என்றால், வியாழன் வெள்ளி சனி இந்த மூன்று நாட்களில் நாம் அந்த ஆடைகளை உடுத்தும் பொழுது நமக்கு நிறைய ஆடைகள் பெருகும். அதுவும் சரியாக புதன்கிழமையில் புதன் கோரையிலும், வியாழக்கிழமை குரு கோரையிலும், வெள்ளிக்கிழமை சுக்கர கோரையிலும் நாம் அந்த ஆடைகளை உடுத்தி கொள்வது. அதுவும் நாம் உடுத்தும் பொழுது கிழக்கு பார்த்து நின்று புது ஆடைகளை நாம் உடுத்தி கொள்ள வேண்டும். கிழக்கு முகமாக நம் முகம் கிழக்கு நோக்க வேண்டும். அப்படி நோக்கி நாம் ஆடைகளை உடுத்தி கொள்ள வேண்டும். நிறைய நமக்கு வர ஆரம்பிக்கும். அடுத்தாற்போல் அந்த புத்தம் புதிய ஆடைகளில் மஞ்சள் வைக்காம, மஞ்சள் சிறிய அளவிலாவது மஞ்சள் வைக்காம அந்த ஆடைகளை நாம் அணியக்கூடாது. புத்தம் புது ஆடை அணிந்தவுடன் அந்த ஏதாவது ஒரு இடத்தில், சேலை என்றால் முந்தானையில் ஒரு ரூபாய் முடிச்சு போட்டு வைக்க வேண்டும். ஆண்களாக இருந்தால் அவர்களுடைய பாக்கெட்டில் ஒரு ரூபாய் கண்டிப்பாக போட்டு வைக்க வேண்டும். அந்த புத்தாடை என்பது அதற்கு அந்த சாஸ்திர கருத்தாகும். அதனால் நாம் மஞ்சள் இட்டு அதற்கு ஒரு ரூபாய் இட்டு நாம் அதனை வைத்து கொள்ளலாம். அடுத்து நம்ம அந்த துணியை அலசிட்டு அதுக்கப்புறமா உடுத்தும்போது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம நார்மலாக உடுத்தி கொள்ளலாம். இப்படியாக நாம் புத்தாடை இந்த கிழமைகளில், இந்த நேரங்களில் நாம் அணியும் பொழுது நமக்கு நிறைய ஆடைகள் வர ஆரம்பிக்கும். அப்போ எந்த எப்போ நீங்கள் வாங்கலாம் அப்படின்னா, நல்ல குளிகை நேரங்கள் பார்த்து நீங்கள் ஆடைகள் வாங்கலாம். திரும்ப திரும்ப நாம் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த ஆடைகள் வாங்குகின்ற நேரம் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நாம் வாங்கி கொள்ளலாம். அந்த மூன்று நாட்கள் நல்ல ஒரு நாட்களாகும். அந்த நாட்களில் நம்ம ஆடை வாங்குவதனாலும் நமக்கு நிறைய நிறைய நன்மைகள் கிடைக்கும். திரும்ப திரும்ப நம்ம ஆடைகள் வாங்கி கொள்ளலாம். ஆனால் சூரியனை பார்த்து நின்று புத்தாடை அணிந்து மஞ்சள் வைத்து ஒரு ரூபாய் நாணயத்தை சேர்த்து கொண்டு நாம் அந்த புத்தாடை அணிந்தவுடன் நம் இல்லத்திலாவது ஒரு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா ஆலயங்களில் சென்று வழிபடலாம். சர்வசாதாரணமாக அடிக்கடி புத்தாடை அணிபவர்களாக இருந்தாலும் அந்த புத்தாடைக்கு என்று ஒரு மரியாதை கொடுத்து இந்த மாதிரி விஷயங்களை செய்து கொள்ளலாம். ஆலயத்தில் தரிசனம் செய்வது மிக மிக சிறப்பாகும். அப்படி இல்லை அப்படின்னா நம் இல்லத்திலும் செய்து கொள்ளலாம். இல்லத்தில் அவசர தேவைக்காக நம்ம இப்போ வெளியே போகிறோம், அப்போ நம்ம புத்தாடை அணிகின்றோம் அப்படின்னா ஆலயங்கள் இருக்காத பட்சத்தில் இல்லத்தில் ஒரு தீபம் ஏற்றி அனைத்தும் அக்னிக்கு சமமாகும். நீ பகவானை நாம் ஆராதனை செய்து அடுத்தடுத்து எந்த வேலை செய்தாலும் அவரின் அருள் நமக்கு நிரந்தரமாக கிடைக்கும். அந்த காலங்களில் சூரியனை வழிபடாமல் எந்த ஒரு நிகழ்ச்சிகளும் நடைபெறாது. சூரிய பகவானை முதலில் வழிபட்டுட்டு தான் அனைத்து நிகழ்வுகளுமே நடக்கும். அது இன்ற அளவும் நாம் பார்க்கின்றோம். ஆனால் சில பேர் அதை செய்கிறது கிடையாது. அதுக்காக நாம் புத்தாடை அணிந்தவுடன் நம் இல்லத்திலும் ஒரு சிறிய அகல் விளக்காவது ஏற்றி மூன்று முறை அந்த அக்னி பகவானை வணங்கிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் நேரம் கழித்து கூட அந்த அக்னியை குளிர வச்சிடலாம். குளிர வச்சுட்டு அடுத்து நம்ம வேலைக்கு எங்கே போகணுமோ நம்ம கிளம்பிக்கலாம். அல்லது வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம அந்த விளக்க பார்த்துக்க சொல்லலாம். அது அவங்கவுங்க விருப்பம். ஆனால் அந்த அக்னியில் உங்கள் புத்தாடை பட வேண்டும். அந்த அக்னியோட நிழலில் இப்படியாக நாம் புத்தாடை அணிந்து கொண்டால் நமக்கு நிறைய துணிகள் சேர ஆரம்பிக்கும். எந்த ஒரு வேலையுமே நாம் அதை சரிவர செய்தால் நமக்கு நன்றாகவே இருக்கும். நம்ம அரை குறை மனதோடு நாம் செய்து கொண்டிருந்தால் அது நமக்கு அவ்வளவு நன்றாக இருக்காது. அப்படிங்கிற ஒரு புத்தாடை என்பது நமக்கு நிறைய சேருவதும், அந்த புத்தாடை நம்மக்கிட்ட நிலைச்சி இருக்கிறதும் எல்லாம் அது ஆண்டவனின் செயலால் நடக்கும். அனைத்து காரியங்களில் கடவுள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு தருணங்களிலும் உணர வேண்டும். ஆண்டவன் பார்வைப்படாத இடங்களும் இல்லை.
ஆண்டவன் இல்லாத இடத்தில் நாம் யாருமே இருக்கவும் முடியாது அப்படிங்கிறது நாம் தெரிஞ்ச விஷயம். ஆடை நம்ம நிறைய வாங்கிறதுக்கு, நிறைய புது துணி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும்னா நம்ம எந்த நாளில் உடுத்தலாம், எந்த நாளில் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.